ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரேணுகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர்க்கேற்ற ரொம்பவே க்ரீமியான டேஸ்டியான தயிர் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டலில் சர்வ் பண்ணக்கூடியது மாதிரி ரொம்பவே யம்மியான ரிச்சான கர்ட் ரைஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முதல்ல செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கப் அளவு தயிர், அரை கப் பால், தேவையான அளவு உப்பு, தாளிக்க கடுகு, எண்ணெய், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி சின்ன துண்டை அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரை கப் அளவு துருவன கேரட், 5-8 முந்திரியை பொடியாக உடச்சி வச்சுக்கோங்க. வாங்க இனி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு கப் அளவு வடித்த சாதத்தை எடுத்துக்கோங்க. எப்பவும் நீங்கள் தயிர் சாதம் செய்கிறீங்கன்னா குக்கரில் சாதம் வடிக்காமல் பானையில் வச்சு எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாதத்தில் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கலாம். அடுத்ததாக இதோட துருவன கேரட், கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் அதில் கடலைப்பருப்பு உளுந்த சேர்த்துக்கலாம். இப்போ இதோட முந்திரியை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா செவக்க வதக்கிக்கலாம். இந்த தாளிப்பை சாதத்தோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததா இதோட நாம் காய்ச்சி வச்சுருந்த அரை கப் அளவு பாலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய க்ரீமியான யம்மியான தயிர் சாதம் அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டலில் சர்வ் பண்ணக்கூடிய தயிர் சாதம் போல் ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். இந்த க்ரீமியான தயிர் சாதத்தை உருளைக்கிழங்கு பொரியலோடு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.